ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாம்புடைய வகைகள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக கிங் கோப்ரா. இது தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் வசிக்கும் ஒரு பாம்பு இனம். இதுதான் உலகிலேயே மிக நீளமான நச்சு பாம்பு வகையாக இருக்கு. இது சுமார் 6.7 மீட்டர் அதாவது 22 அடி வரை வளர வல்லது. பொதுவாக இந்த பாம்பு அடர்ந்த காட்டு பகுதிகளிலே வாழ்கிறது. இதோடைய விஷத்தன்மை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கடியில் ஒரு மனிதனை கொல்ல வல்லது. இதன் கடியால் இறப்பு நேரிடும் வீதம் 75% ஆகும். இரண்டாவது வகை காமன் கிரைட். இது தமிழில் கட்டு வீரியன் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே அதிக விஷமுள்ள பாம்பாக இது கருதப்படுகிறது. இது கடித்த பிறகு ஒரே நேரத்தில் வெளியேறும் விஷம் 60 முதல் 70 பேரை கொல்லக்கூடியது. இரவில் தூங்குபவர்களை மட்டும் தாக்குவது இதனுடைய சிறப்பு. இது மக்களின் கை, கால், வாய் மற்றும் தலையை தாக்குகிறது. மூன்றாவதாக இந்தியன் கோப்ரா அதாவது இந்திய நாகம். இந்திய துணை கண்டத்தில் பரவலாக காணப்படும் நச்சு பாம்பாகும் இது. இந்த பாம்பானது எதிரிகளை தாக்க தயாராகும் போது எழுந்து படம் எடுக்கும். இவை ஏறத்தாழ 2 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் இந்த பாம்புகள் எளிதில் காணப்படும். இந்த பாம்பின் கடியிலிருந்து மனிதன் தப்பிப்பதென்பது மிகவும் கடினம். இந்த பாம்பின் நீளம் 1 மீட்டர் முதல் 15 மீட்டர் வரை இருக்கும். நான்காவதாக ரசல் ஸ்வைப்பர். இதை தமிழில் கண்ணாடி வீரியன் என்கின்றனர். இந்த பாம்பு நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு வகையாகும். இவை ஆசியாவில் குறிப்பாக இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் தென்கிழக்காசியா, சீனாவின் தெற்கு பகுதி, தாய்வான் ஆகிய நாடுகளில் காணப்படுகின்றன. இது இந்திய கிரைட் பாம்பை விட அதிக விஷம் இல்லை என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் 20,000 பேரை கொன்றுவிடுகிறதாம். ஐந்தாவதாக சாஸ்கேல்டு வைப்பர். இதை தமிழில் துருட்டை வீரியன் என்கின்றனர். இந்த பாம்பின் நீளம் சிறியது, ஆனால் இது மிகவும் ஆபத்தான பாம்பாகும். இதன் கடியால் ஆண்டுக்கு சுமார் 5,000 பேர் இறக்கின்றனர். இது மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகளில் ஒன்றாக இருக்கிறது. தேங்க்யூ.